வணக்கம் கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் ப்ளம் கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கேரமில்க் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் காய வச்சுருக்கோம், அதில் கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கலர் பாருங்கள், சேஞ்ச் ஆகுது. நல்ல கலர் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா காய்ச்சிட்ருக்கணும். அப்போ தான் கேக் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைமில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், நல்லா சூப்பரான கலர் வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வந்து காய்ச்சிக்கணும். 2 மினிட்ஸ் ஆகிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதோட பிளாக் ட்ரை திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேன். க்ரீன் ட்ரை திராட்சை ஒரு 25 கிராம் அளவு எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இதோட 50 கிராம் அளவுக்கு டுட்டி ஃப்ரூட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வந்து அப்படியே ஊற வச்சிடலாம் கேரமில்கோட. இப்போ 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கோங்க. இதோட 2 பட்டை, 3 ஏலக்காய் எடுத்துக்கலாம். இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கேக் தேவையானதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவு சுகர் பவுடர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 ஸ்லைஸ் பிரெட்டை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோங்க, ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நெய் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 எக் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதோட கேரமில்க்கில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா ட்ரை திராட்சை, சுட்டி சுட்டிலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கேக் பண்ணுறதுக்கு கேக் பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சிங்க பாருங்கள். இப்போ கேக் செய்கிற பாத்திரம் வந்து இந்த மாதிரி தட்டையான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. உள்பகுதியில் ஃபுல்லாக வந்து நெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கேக் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக உள்ளே வந்து நல்லா ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ கேக் பேட்டரை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாத்திரத்தை வந்து லைட்டாக அப்படி தட்டி விட்டுக்கலாங்க. இப்போ இட்லி பாத்திரத்தை எடுத்துருக்கேங்க. இட்லி பாத்திரத்தில் இந்த டம்ளருக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குடம் ஸ்டாண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க, ஸ்டாண்டை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டுக்கலாம். அடுப்பு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 40 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வந்திருக்கு. வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பாருங்க. ஒட்டவே இல்லை, நல்லா வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். அப்படியே இப்போ கம்ப்ளீட்டாக அப்படியே நல்லா ஆற வச்சுக்கலாங்க. கேக் அப்படியே எடுத்துக்கலாங்க. சைடில் லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம். பிளேட்டில் அப்படியே கமுத்தி விட்டுக்கலாம். லைட்டை அப்படி தட்டி விட்டுக்கலாம்.
அப்படியே எடுத்துக்கலாம். சூப்பரா வந்திருக்குங்க ப்ளம் கேக். இப்போ அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பரா இருக்கு. நல்ல ஸ்பாஞ்சா இருக்கு பாருங்க. ப்ளம் கேக் நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கிறிஸ்மஸ் கூட நீங்க இந்த மாதிரி வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கேக் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா?